காலவரை நேயர்களுக்கு வணக்கம். மக்களவைத் தேர்தலிலிருந்து விலகுவதாக காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிப்பு. டெல்லி அழைத்துச் செல்லப்பட்ட ஜாஃபர் சாதிக். கேரளாவில் விஜயின் கார் கண்ணாடி உடைப்பு. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்த ஆப்கானிஸ்தான் என்பவர் உள்ளிட்ட உள்ளூர் முதல் உலகம் வரையிலான பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நிமிடச் செய்திகளில் பார்க்கலாம். இனி தமிழக மக்கள் திமுகவை ஆதரிக்கும் மனநிலையில் இல்லை என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவுகள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தப் போகிறது எனவும், பாஜக வலுவான சக்தியாக உருவாகி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கோவை மக்கள் தனது மனதை வென்றுவிட்டார்கள் என குறிப்பிட்டுள்ள மோடி, கோவையில் நடைபெற்ற வாகன பேரணி பல ஆண்டுகள் நினைவில் நிற்கும் என கூறியுள்ளார். 1998 நிகழ்ந்த கோவை தீவிரவாத குண்டுவெடிப்புகளை மறக்க முடியாது என பதிவிட்டுள்ள பிரதமர், குண்டுவெடிப்புகளில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்திய புகைப்படங்களையும் பகிர்ந்துள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி நடப்பாண்டில் 6வது முறையாக தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த பிரதமர் மோடி கோவையில் நடைபெற்ற வாகன பேரணியில் பங்கேற்றார். மக்களவைத் தேர்தலையொட்டி நடப்பாண்டில் 6வது முறையாக தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த பிரதமர் மோடி கோவையில் நடைபெற்ற வாகன பேரணியில் பங்கேற்றார். கர்நாடகாவில் இருந்து மாலை 5:30 கோவை விமான நிலையத்தை வந்தடைந்த பிரதமர் மோடி அங்கிருந்து சாய்பாபா காலனி பகுதியை சென்றடைந்தார். அங்கிருந்து பூ மார்க்கெட், சிந்தாமணி கூட்டுறவு அங்காடி, டிவி சாமி சாலை வழியாக ஆர்எஸ்புரம் அஞ்சல் நிலையம் வரை வாகனத்தில் ஊர்வலமாக சென்றார். சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்ற வாகன பேரணியின் போது ஏராளமானோர் திரண்டிருந்து அவருக்கு வரவேற்பு அளித்தனர். அங்கு 1998 கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் படங்களுக்கு அவர் அஞ்சலி செலுத்தினார். பிரதமரின் பேரணிக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதுடன் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டது. 4000 மேற்பட்ட காவலர்களுடன் சிறப்பு பாதுகாப்பு படையினர், தேசிய பாதுகாப்பு படையினர் மற்றும் மத்திய உளவு பிரிவினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். டெல்லியில் நடைபெற்ற பாஜக ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் களமிறக்கப்படும் வேட்பாளர்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்கம், ஹரியானா, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜக சார்பில் களமிறக்கப்படும் வேட்பாளர்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே பீகார் மாநிலத்தில் பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணிக்கான தொகுதி பங்கீடு நிறைவடைந்துள்ளது. பாஜகவுக்கு 17 தொகுதிகளிலும், ஐக்கிய ஜனதா தளத்திற்கு 16, லோக் ஜனசக்திக்கு 5 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் மற்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் பரப்புரை விவரங்கள் வெளியாகியுள்ளன. திமுக சார்பில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் வரும் 22ஆம் தேதி முதல் தேர்தல் பரப்புரையை தொடங்குவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் அவர் திருச்சியில் பரப்புரையை தொடங்குகிறார். தொடர்ந்து 23ஆம் தேதி திருவாரூரில் முதலமைச்சர் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு முன்பாக திமுகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் வரும் 24ஆம் தேதி முதல் பரப்புரையை தொடங்குவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சிக்கு தொகுதிக்குட்பட்ட வண்ணாங்கோவில் என்ற இடத்தில் அவரது பரப்புரை தொடங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அவர் தனது முதல்கட்ட பரப்புரையை இம்மாதம் 31ஆம் தேதி நிறைவு செய்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலிலிருந்து விலகுவதாக அகமதாபாத் கிழக்கு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அறிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றனர். இந்நிலையில் குஜராத் மாநிலம் அகமதாபாத் கிழக்கு மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ரோஹன் குப்தா தேர்தலிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் அவரை கவனிக்க வேண்டியிருப்பதால் போட்டியிலிருந்து விலகுவதாக ரோஹன் குப்தா விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக கட்சி தலைமைக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், புதிய வேட்பாளருக்கு தனது முழு ஆதரவையும் அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கிடம் சென்னையில் 13 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற விசாரணை நிறைவடைந்ததை அடுத்து அவர் டெல்லிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்.
போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை சென்னைக்கு அழைத்து வந்து அதிகாரிகள் நடத்திய விசாரணை நிறைவடைந்தது. 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தப்பட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்டோரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கடந்த 9ஆம் தேதி கைது செய்தனர். டெல்லியில் ஜாஃபர் சாதிக்கை 7 நாள் காவலில் வைத்து விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகள் அவரை சென்னைக்கு அழைத்து வந்தனர். ஐயப்பாக்கம் பகுதியில் உள்ள சென்னை மண்டல போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் வைத்து ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணை மேற்கொண்டனர். போதைப் பொருள் கடத்தலில் யார் யாருக்கு தொடர்பு, எந்தெந்த நாடுகளுக்கு கடத்தப்பட்டது உள்ளிட்ட தகவல்கள் குறித்து விசாரிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய குடோன்களில் ஏற்கனவே மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் அங்கு கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையிலும் விசாரணை நடைபெற்றது. ஜாஃபர் சாதிக்கின் உறவினர்களை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். செங்கல்பட்டு அருகே திமுக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் வண்டலூர் ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டார். காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளராக இருந்தவர் ஆறாவமுதன் கடந்த மாதம் 29ஆம் தேதி வண்டலூரில் காரில் சென்றபோது நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் 9 நபர்கள் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் 4 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கில் வண்டலூர் ஊராட்சி மன்ற தலைவர் முத்தமிழ் செல்வி மற்றும் அவரது கார் ஓட்டுநர் துரைராஜ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். முன்பகை காரணமாக ஆறாவமுதனை கூலிப்படை ஏவி முத்தமிழ் செல்வி கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மக்களவைத் தேர்தல் செலவிற்காக தமிழக அரசிடம் 750 கோடி ரூபாய் கேட்கப்பட்டுள்ளதாகவும் வேட்பாளர்களுக்கான தேர்தல் செலவு தொகை 95 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த தகவலில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக 68,144 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக கூறினார். டிசம்பர் மாதத்திற்கு பின் 90,000 முதல் முறை வாக்காளர்கள் சேர்ந்துள்ள நிலையில் 18 முதல் 19 வயதுடைய வாக்காளர்கள் மொத்தம் 10,45,470 இருப்பதாகவும் கூறினார். மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6.22 கோடியாக உயர்ந்துள்ளது என்றும் இதில் பெயர் நீக்கத்திற்கான மனுக்களை பரிசீலித்த பிறகு மாற்றம் ஏற்படலாம் எனவும் தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சிக்கும் மதிமுகவிற்கும் சின்னம் ஏதும் தற்போது வரை ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என கூறிய அவர், நட்சத்திர பேச்சாளர்கள் மார்ச் 27ஆம் தேதிக்குள் விண்ணப்பித்து அவர்களின் பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினார். இதைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் மற்றும் தேர்தலுக்கான பணிகள் தொடர்பாக அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக சத்யபிரதா சாஹூ ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 20ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தலில் திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 19 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் மீதமுள்ள 21 தொகுதிகளில் திமுக களம் காண்கிறது. இந்நிலையில் அந்த தொகுதிகளின் அதிகாரப்பூர்வ பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், ஆரணி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், அரக்கோணம், தருமபுரி ஆகிய தொகுதிகளில் திமுக போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை, தேனி, பொள்ளாச்சி, பெரம்பலூர், தஞ்சை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக திமுக அறிவித்திருக்கிறது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு நிறைவடைந்துள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கு 1 மாதமே இருக்கும் நிலையில் தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இந்நிலையில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. புதுச்சேரி தொகுதியுடன் தமிழ்நாட்டில் 9 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் கடந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்ட திருச்சி, தேனி, ஆரணி ஆகிய 3 தொகுதிகள் இம்முறை அந்த கட்சிக்கு ஒதுக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக கடலூர், மயிலாடுதுறை, நெல்லை ஆகிய தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. கடந்த முறை காங்கிரஸ் வெற்றி பெற்ற திருவள்ளூர், சிவகங்கை, கரூர், கிருஷ்ணகிரி, விருதுநகர், கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி ஆகிய தொகுதிகள் மீண்டும் அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. திமுக கூட்டணியில் திருச்சி தொகுதி இந்த முறை மதிமுகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறை மதிமுக ஈரோடு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் வென்ற நிலையில் இந்த முறை திருச்சியில் தனி சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்திருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் திருச்சி தொகுதியில் மதிமுக சார்பில் அக்கட்சியின் முதன்மைச் செயலாளர் துரை வைகோ வேட்பாளராக களமிறங்குவார் என அக்கட்சி அறிவித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாகை தனி தொகுதியில் செல்வராஜும், திருப்பூர் தொகுதியில் சுப்பராயனும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு நிரந்தர தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்துக்கு தடை விதிக்க கோரி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி என் சதீஷ்குமார் வழக்கில் பதிலளிக்க ஓபிஎஸ் தாமதப்படுத்துவதை சுட்டிக்காட்டி அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இடைக்கால தடை காலம் முடிந்த நிலையில் தடையை நீட்டிக்க வேண்டாம் எனவும் வழக்கில் தீர்ப்பளிக்கும் வரை அவற்றை பயன்படுத்த மாட்டேன் என ஓபிஎஸ் தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. அதனை ஏற்ற நீதிபதி வழக்கின் இருதரப்பு இறுதி வாதங்களையும் கேட்டறிந்தார். இருதரப்பு வாதங்களும் மார்ச் 12 நிறைவடைந்த நிலையில் இடைக்கால மனுக்கள் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி தள்ளி வைத்திருந்தார். இந்த மனுக்களில் தீர்ப்பளித்த நீதிபதி அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு நிரந்தர தடை விதித்து உத்தரவிட்டார். அரசியல் களத்தில் திடீர் திருப்பமாக ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் அரசியல் களத்தில் தினமும் அதிரடியான பல நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன. இந்த சூழலில் தெலங்கானா ஆளுநர் பதவி மற்றும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்வதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு தமிழிசை சவுந்தரராஜன் கடிதம் அனுப்பியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் தமிழிசை போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் அவரது ராஜினாமா முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முன்னதாக 2019 மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடியில் கனிமொழியை எதிர்த்து பாஜக சார்பில் போட்டியிட்ட தமிழிசை தோல்வியடைந்தார். இதற்கு முன் மிசோரம் ஆளுநராக இருந்த கும்மணம் ராஜசேகரன் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திருவனந்தபுரத்தில் பாஜக சார்பில் சசி தரூருக்கு எதிராக களம் கண்டு தோல்வியை தழுவியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் 400 இடங்களுக்கு மேல் வெல்வோம் என்று கூறினால் அது ஆணவம் என நடிகர் பிரகாஷ் ராஜ் விமர்சித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதமர் மோடி உட்பட பாஜக தலைவர்கள் பலரும் மக்களவைத் தேர்தலில் 400 இடங்களுக்கு மேல் வெல்வோம் என பேசி வருகின்றனர். இதனிடையே கர்நாடகாவில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் பிரகாஷ் ராஜ் பாஜகவை மறைமுகமாக கடுமையாக விமர்சித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 420 மோசடி செய்தவர்கள்தான் 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என கூற முடியும் என்றும், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அது ஆணவத்தை பிரதிபலிக்கிறது என்றும் குறிப்பிட்டார். ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சி 400 அல்லது அதற்கு மேற்பட்ட இடங்களில் வெல்ல வாய்ப்பே இல்லை என்று கூறிய நடிகர் பிரகாஷ் ராஜ், மக்கள் ஆதரவு கொடுத்தால் மட்டுமே அப்படி வெற்றி பெற முடியும் என தெரிவித்தார். மல்யுத்த கூட்டமைப்பின் தற்காலிக கண்காணிப்பு குழுவை இந்திய ஒலிம்பிக் சங்கம் கலைத்திருக்கிறது. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் பிரிஜ் பூஷன் பாலியல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து நடத்தப்பட்ட கூட்டமைப்பிற்கான தேர்தலில் பிரிஜ் பூஷனின் உதவியாளர் தேர்வு செய்யப்பட்டதால் மீண்டும் சர்ச்சை ஏற்பட்டது. பின்னர் மல்யுத்த கூட்டமைப்பின் அங்கீகாரத்தை இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பு கடந்த ஆண்டு ரத்து செய்தது. மேலும் மல்யுத்த வீரர்கள் கிர்கிஸ்தானில் நடைபெறும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்பதை உறுதி செய்வதற்காக இடைக்கால கண்காணிப்பு குழு ஒன்றை அமைத்தனர். இந்த கண்காணிப்பு குழு சில மாதங்களாக இந்திய மல்யுத்த கூட்டமைப்பை செயல்படுத்தி வந்தது. உலக சாம்பியன்ஷிப் மற்றும் ஆசிய ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க சமீபத்தில் வீரர்களை தேர்ந்தெடுக்க தகுதிச் சுற்று போட்டிகள் நடைபெற்றன. தற்போது அந்த குழுவின் பணிகள் முடிவடைந்ததால் இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பு கண்காணிப்பு குழுவை கலைத்து உத்தரவிட்டுள்ளது. இதனால் மீண்டும் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தனது பணிகளை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் இந்த கூட்டமைப்பின் தேர்தல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தோனி என்னை கட்டி அணைத்த தருணம் என்றென்றும் நினைவிருக்கும் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர் ரவீந்திர ஜடேஜா நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். வரும் 22 தொடங்கும் நடப்பாண்டு IPL தொடரின் முதல் போட்டியில் சென்னை மற்றும் பெங்களூரு அணிகள் மோத உள்ளன. இந்நிலையில் CSK அணியுடன் தன்னால் மறக்க முடியாத பொன்னான நினைவுகளை ஜடேஜா நினைவு கூர்ந்தார். கடந்த ஆண்டு இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற பிறகு தோனி தன்னை கட்டி அணைத்து தூக்கியதை மறக்க முடியாது என ஜடேஜா வீடியோ ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். இது தனது ஆல் டைம் ஃபேவரைட் எனவும் கூறினார். CSK X தளத்தில் பதிவிடப்பட்ட இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கடந்த IPL சீசனில் சென்னை அணி பட்டம் வெல்வதற்கு ஜடேஜாவின் ஆட்டம் முக்கிய காரணமாக அமைந்தது.
14 ஆண்டுகள் கழித்து படப்பிடிப்புக்காக கேரளா சென்றுள்ள நடிகர் விஜய்க்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக 2010 காவலன் படத்தின் படப்பிடிப்புக்காக கேரளா சென்ற விஜய் அதன் பிறகு எந்த படப்பிடிப்புக்கும் அங்கு செல்லவில்லை. தற்போது வெங்கட் பிரபு இயக்கும் கோட் படத்தின் படப்பிடிப்புக்காக கேரளா சென்றிருக்கிறார். திருவனந்தபுரம் விமான நிலையம் சென்றடைந்த விஜயை காண ஏராளமான ரசிகர்கள் குவிந்தனர். விஜய் பயணித்த காரை ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டனர். இதில் விஜய் சென்ற கார் கண்ணாடி உடைந்து சேதமடைந்தது. இந்த காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. கோட் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு 4 திருவனந்தபுரத்தில் நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் அக்கட்சி சார்பில் முறையீடு செய்யப்பட்டது. நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தல்களில் பயன்படுத்தி வந்த கரும்பு விவசாயி சின்னம் நடப்பு மக்களவைத் தேர்தலில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த அரசியல் கட்சி ஒன்றுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது. தேர்தல் ஆணையத்தின் முடிவை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி வழக்கு தொடர்ந்த நிலையில் மார்ச் 4 வழக்கை தள்ளுபடி செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மார்ச் 5 நாம் தமிழர் கட்சி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தது. மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக் கோரி முறையிடப்பட்டது. அதற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வழக்கு தொடர்பான மனுவை மின்னஞ்சல் மூலம் அனுப்புமாறும் மின்னஞ்சல் பார்த்து வழக்கை விசாரணைக்கு பட்டியலிடுவதாக உறுதியளித்துள்ளார். சூர்யா நடித்து வரும் கங்குவா படத்தின் டீசர் இன்று மாலை 4:30 வெளியாக உள்ளது. சிறுத்தை சிவாவுடன் சூர்யா இணைந்திருக்கும் இத்திரைப்படம் அதிநவீன தொழில்நுட்பத்தில் தயாராகி வருகிறது. பீரியட் ஜோனரில் உருவாகியிருக்கும் இந்த திரைப்படத்தின் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. 3D தொழில்நுட்பத்தில் பல்வேறு மொழிகளில் உருவாகும் இத்திரைப்படம் பான் இந்தியா சினிமாவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என படக்குழு தெரிவித்துள்ளது. தங்களானை போல பிரபாஸின் கல்கி படத்தின் வெளியீட்டு தேதியும் மக்களவைத் தேர்தலையொட்டி மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ் நடிக்கும் கல்கி படத்தில் அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா படுகோன் உள்ளிட்ட முக்கிய நட்சத்திரங்கள் இணைந்துள்ளனர். பெரும் பொருட்செலவில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படத்தை மே 9 வெளியிட திட்டமிடப்பட்டது. ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் மே 13 நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் படத்தின் வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் சூர்யா மற்றும் இயக்குநர் சுதா குங்கரா இணையும் புதிய படமான புறநானூறு படப்பிடிப்பு குறித்த அப்டேட் வெளியாகியுள்ளது. சுதா குங்கரா மற்றும் சூர்யா கூட்டணியில் கடந்த 2020 வெளியான சூரரை போற்று திரைப்படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. தேசிய விருதுகளையும் இப்படம் குவித்தது. இந்த கூட்டணியில் புறநானூறு என்ற படம் உருவாக உள்ளதாக கடந்த ஆண்டு அக்டோபரில் அறிவிப்பு வெளியானது. இந்நிலையில் படம் குறித்த அப்டேட்டை சூர்யாவின் 2D தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. புறநானூறு படத்திற்கு கூடுதல் நேரம் தேவைப்படுவதாகவும் இருவரின் கூட்டணி சிறப்பு வாய்ந்தது எனவும் தெரிவித்திருக்கிறது. சிறந்த படைப்பை வழங்க பணியாற்றி வருவதாகவும் விரைவில் அடுத்த கட்ட பணிகள் தொடரும் என்றும் 2D நிறுவனம் கூறியுள்ளது. அரண்மனை படத்தின் 4 ஏப்ரலில் வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது. சுந்தர்சி இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தில் தமன்னா, ராஷி கண்ணா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். ஹிப்ஹாப் ஆதி இசையமைத்திருக்கும் இப்படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. அரண்மனை படத்தின் 3 பாகங்களின் தொடர்ச்சியாக உருவாகியுள்ள இப்படத்தை சுந்தர்சியின் மனைவி குஷ்பு தயாரித்துள்ளார். கிராபிக்ஸ் காட்சிகளை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் படத்தை ஏப்ரல் வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இன்போசிஸ் நிறுவனத்தின் நிறுவனரான நாராயணமூர்த்தி தனது 4 பேரக்குழந்தைக்கு 240 கோடி பங்குகளை பரிசாக அளித்துள்ளார். நாராயணமூர்த்தி சுதா தம்பதியின் மகன் ரோகன் மூர்த்தி. மருமகள் அபர்ணா கிருஷ்ணனுக்கு கடந்த ஆண்டு நவம்பரில் ஆண் குழந்தை பிறந்தது. ஏகாக்ரா ரோகன் மூர்த்தி என அக்குழந்தைக்கு பெயரிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனது பேரக்குழந்தைகளுக்கு
தனது பேரக்குழந்தைக்கு தாத்தாவான நாராயணமூர்த்தி 240 கோடி மதிப்பிலான இன்போசிஸ் நிறுவன பங்குகளை பரிசாக அளித்துள்ளார். இன்போசிஸ் நிறுவனத்தில் உள்ள தனது பங்குகளில் 0.04% பங்குகள் பேரனுக்கு கொடுத்துள்ளார். இந்தியாவின் இளம் வயது கோடீஸ்வரராக மாறியுள்ள ஏக்ராக்ரா ரோஹன் மூர்த்தியிடம் தற்போது இன்போசிஸ் நிறுவனத்தின் 15 லட்சம் பங்குகள் உள்ளன. பேரக்குழந்தைக்கு பங்குகளை அளித்ததன் மூலம் இன்போசிஸ் நிறுவனத்தில் நாராயணமூர்த்தியின் பங்கு 0.36% குறைந்துள்ளது. நாராயணமூர்த்தி மனைவியான சுதாமூர்த்திக்கு சமீபத்தில் மாநிலங்களவை MP பதவி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மல்யுத்த கூட்டமைப்பின் தற்காலிக கண்காணிப்பு குழுவை இந்திய ஒலிம்பிக் சங்கம் கலைத்திருக்கிறது. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் பிரிஜ் பூஷன் பாலியல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து நடத்தப்பட்ட கூட்டமைப்பிற்கான தேர்தலில் பிரிஜ் பூஷனின் உதவியாளர் தேர்வு செய்யப்பட்டதால் மீண்டும் சர்ச்சை ஏற்பட்டது. பின்னர் மல்யுத்த கூட்டமைப்பின் அங்கீகாரத்தை இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பு கடந்த ஆண்டு ரத்து செய்தது. மேலும் மல்யுத்த வீரர்கள் கிர்கிஸ்தானில் நடைபெறும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்பதை உறுதி செய்வதற்காக இடைக்கால கண்காணிப்பு குழு ஒன்றை அமைத்தனர். இந்த கண்காணிப்பு குழு சில மாதங்களாக இந்திய மல்யுத்த கூட்டமைப்பை செயல்படுத்தி வந்தது. உலக சாம்பியன்ஷிப் மற்றும் ஆசிய ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க சமீபத்தில் வீரர்களை தேர்ந்தெடுக்க தகுதிச் சுற்று போட்டிகள் நடைபெற்றன. தற்போது அந்த குழுவின் பணிகள் முடிவடைந்ததால் இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பு கண்காணிப்பு குழுவை கலைத்து உத்தரவிட்டுள்ளது. இதனால் மீண்டும் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தனது பணிகளை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் இந்த கூட்டமைப்பின் தேர்தல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய ஜனநாயக புலிகள் இயக்கத்தின் பொதுச் செயலாளராக குன்றத்தூரைச் சேர்ந்த பாலமுருகன் பதவி வகித்து வருவதாக மன்சூர் அலிகான் விளக்கம் அளித்துள்ளார். இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து மன்சூர் அலிகானை நீக்கி கட்சியின் அவசர செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தலைவருக்கு இருந்த அதிகாரங்கள் அனைத்தும் பொதுச் செயலாளர் கண்ணதாசனுக்கு வழங்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கட்சி நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக செயல்பட்டதால் மன்சூர் அலிகானை நீக்கியிருப்பதாக பொதுச் செயலாளர் கண்ணதாசன் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து நடிகர் மன்சூர் அலிகான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய ஜனநாயக புலிகள் இயக்கத்தின் பொதுச் செயலாளராக குன்றத்தூரைச் சேர்ந்த பாலமுருகன் பதவி வகித்து வருவதாக தெரிவித்துள்ளார். கண்ணதாசன் என்ற நபரை அலுவலகத்தின் ரப்பர் ஸ்டாம்ப் மற்றும் 70,000 மதிப்புள்ள லேப்டாப் ஆகியவற்றை திருடிச் சென்றதாகவும் தெரிவித்துள்ள அவர், புதிய உறுப்பினர்களை கொண்டு வந்து மீள் மனு செய்து தேர்தல் ஆணையத்திடம் ஒப்புதல் பெற்றுவிட்டதாக தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அரசியல் கட்சிகள் பயன்படுத்தும் துண்டு மற்றும் மஃப்ளர்கள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. மக்களவைத் தேர்தலையொட்டி இந்தியா முழுவதிலும் உள்ள அரசியல் கட்சியினர் பயன்படுத்தும் கொடியின் வண்ணங்கள் துண்டு மற்றும் மஃப்ளரில் நிறமேற்றப்பட்டு வருகின்றன. அந்தந்த கட்சியின் அரசியல் சின்னத்தோடு கட்சித் தலைவர்களின் படங்களும் அவற்றில் பொறிக்கப்படுகின்றன. இவற்றை பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சியினரும் மொத்தமாக வாங்கிச் செல்கின்றனர். திருவிழா காலங்களில் இனிப்பு பட்டாசுகள் விற்பனையாவதைப் போல ஜனநாயக திருவிழாவில் அரசியல் கட்சியினரின் சின்னம் பொறித்த துணிகளின் விற்பனை அதிகரித்திருப்பது தொழிலாளர்களை உற்சாகமடைய செய்திருக்கிறது. பிஜேபி, காங்கிரஸ், ஏடிஎம்க, டிஎம்க போன்ற அனைத்து கட்சிகளுக்கும் உற்பத்தி பண்ணி சப்ளை பண்ணுறோம். இது வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுடைய போட்டோக்களும் போட்டு கொடுக்குறோம். அதே மாதிரி கேண்டினேட்டர் படம் கேட்டாலும் போட்டு தர்றோம். குமரபாளையத்தில் நெசவு தொழில் நலிஞ்சிட்டு போகிற நேரத்தில் இது ரொம்ப புது முயற்சியாக நாங்கள் எடுத்து இதை கொண்டுட்டு வரோம். இது இன்னும் நல்லா போகுங்கிற நம்பிக்கையில் இது நான் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து வரும் பல்வேறு செய்திகளை இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைந்திருக்கிறது. அந்த கட்சி 10 தொகுதிகளில் போட்டியிடுவதாக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னரே பாமக பாஜக இடையே மறைமுக பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. அதே நேரத்தில் பாமகவுடன் கூட்டணி அமைக்க அதிமுகவும் முயற்சித்தது. இந்த நிலையில் திடீர் திருப்பமாக பாஜக பாமக இடையே கூட்டணி முடிவாகியுள்ளது. இன்று காலையில் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்திற்கு சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள், பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் கட்சியின் தலைவர் அன்புமணி ஆகியோரை சந்தித்து பேசினர். அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி பாமகவுக்கு 10 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதாக பாஜக தெரிவித்துள்ளது. வருகின்ற மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி,
தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்து வருகின்ற தேர்தலை போட்டியிட முடிவு செய்திருக்கிறது. நாட்டின் நலன் கருதி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் நல்லாட்சி தொடர, தமிழ்நாட்டில் மாற்றங்கள் வர நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். தமிழகத்தினுடைய அரசியல் நேற்று இரவிலிருந்து மாறியிருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தினுடைய அரசியலை முற்றிலுமாக நேற்று பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவு மாற்றியிருக்கிறது. நிச்சயமாக 2024 மாபெரும் வெற்றி. 2026 தமிழகத்தில் நாம் அனைவரும் நினைக்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிகழும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி 10 பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட இருக்கின்றார்கள். அதற்கான முடிவெடுக்கப்பட்டு ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயாவோடு ஒப்பந்தம் கூட கையெழுத்தாகிறது. மக்களவைத் தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் பரப்புரை விவரங்கள் வெளியாகியுள்ளன. திமுக சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் 22 முதல் தேர்தல் பரப்புரையை தொடங்குவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் அவர் திருச்சியில் பரப்புரையை தொடங்குகிறார். தொடர்ந்து 23 திருவாரூரில் முதலமைச்சர் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். அதற்கு முன்பாக திமுகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் வரும் 24 முதல் பரப்புரையை தொடங்குவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி தொகுதிக்குட்பட்ட வண்ணாங்கோவில் என்ற இடத்தில் அவரது பரப்புரை தொடங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அவர் தனது முதல்கட்ட பரப்புரையை இம்மாதம் 31 நிறைவு செய்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலையொட்டி சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு குறித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் தமிழக புதுச்சேரி எல்லையில் தற்காலிக சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்த குற்றவாளிகளின் பட்டியல் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. இரு மாநில காவல்துறையினரும் நட்புணர்வுடன் தகவல்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் விபரீதங்களை தவிர்க்க முடியும் என கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. வாக்காளர்களுக்கு பணம் பரிசுப் பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதை தடுக்க தொடர் சோதனை நடத்தி வரும் காவல்துறையினர் தமிழகம் மற்றும் புதுச்சேரி எல்லையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆவின் பாலில் புழுக்கள் இருந்ததாக குற்றம் சாட்டிய தேநீர் கடை உரிமையாளர் மீது புகார் அளிக்க உள்ளதாக ஆவின் பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் உள்ள தேநீர் கடை உரிமையாளர் ஒருவர் ஆவின் பால் பாக்கெட்டை வாங்கி வந்து பாத்திரத்தில் ஊற்றிய போது பால் முழுவதும் வெள்ளை புழுக்கள் மிதந்ததாக கூறியிருந்தார். இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு தகவல் அளித்ததன் பேரில் ஆய்வு மேற்கொண்டார். பிரச்சினை தொடர்பாக செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்த ஆவின் பொது மேலாளர் ஆவின் பாலகத்தின் நற்பெயரை கெடுக்கும் விதமாக தேநீர் கடை உரிமையாளர் குற்றம் சாட்டுவதாகவும் அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். பால் கெட்டு போறதுக்கு நாங்க அசூரன்ஸ் தரோம். ஏன்னா சில நேரம் டெம்பரேச்சர் வேரியேஷன்ல கடைக்கு பொட்டி கடைக்கு வெளியே ஓபன் சன்லைட்ல கூட பால் வச்சிடறாங்க, அதனால கூட கெட்டு போயிடும். அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டு நாங்க பால் மாத்தி தந்துடும். ஆனால் பால்ல புழு வருது அப்படிங்கறது வந்து சயின்டிபிக்கா வந்து நடக்காத விஷயம். ஓபன் ஏற்கனவே ஓபன் பண்ணி காய்ச்சின பால்ல எங்க பாலை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆவின்ல இருந்துச்சுன்னு சொல்லி ஆவின்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு அவப்பேரை ஏற்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய செய்த வேலை. எத்தனை நாள், 20 30 ஓபன் பண்ணாம ஒரு பால் பாக்கெட் வச்சுட்டா கூட அந்த பால் கெட்டு போகும். பால் வந்து தயிரா மாதிரி கெட்டு போயிடும், ஓபன் பண்ணா வாடகைக்கும். ஆனால் எக்காரணத்தை கொண்டு லார்வா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. லார்வா எப்போ வரும்னா ஈ போய் உட்காரணும், அதுல முட்டை போடணும், அந்த முட்டை வந்து பொறிக்கணும். இதுக்கு வந்து சூட்டபிள் டெம்பரேச்சர் வேணும். ஸோ இன்னைக்கு நடந்தது வந்து திட்டமிட்ட ஒரு சதிமா தான் இருக்கு. இதை நாங்கள் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போறோம், என்கொயரி பண்ண போறோம்.
மூன்றாம் உலகப் போர் மூலம் அபாயம் உள்ளதாக ரஷ்ய அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ரஷ்யாவில் 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதிபர் தேர்தல் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் ரஷ்யாவின் புதிய அதிபரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது. இந்நிலையில் ரஷ்ய வரலாற்றில் ஸ்டாலினுக்கு பிறகு புட்டின் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று சாதனை நிகழ்த்தியிருக்கிறார். தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கும் புட்டின் ஆற்றிய முதல் உரையில் அமெரிக்க தலைமையிலான நேட்டோ படைகளும் ரஷ்யாவும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டால் இந்த உலகம் 3வது போரை எதிர்கொள்ள வெகு அருகில் இருக்கிறது என அர்த்தம் என கூறினார். ஆனால் அத்தகைய சூழலை எவரும் விரும்ப மாட்டார்கள் என தெரிவித்த புட்டின் நவீன உலகில் எதுவும் சாத்தியம் என பேசினார். ரஷ்ய அதிபர் தேர்தலில் பதிவான வாக்குகளில் 87.8% வாக்குகள் புட்டினுக்கு கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய அதிபராக 5வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விளாடிமிர் புட்டினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ரஷ்ய அதிபராக மீண்டும் தேர்வாகியுள்ள விளாடிமிர் புட்டினுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் எனவும் இரு நாடுகளுக்கு இடையேயான சிறப்பு வாய்ந்த பங்களிப்பை மேலும் வலுப்படுத்த வரும் ஆண்டுகளில் இணைந்து பணியாற்றுவதை எதிர்நோக்கியுள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி பதிவிட்டிருக்கிறார். ஏற்கனவே 24 ஆண்டுகள் அதிபராக இருந்த புட்டின் பிரதான எதிர்க்கட்சிகள் இல்லாத சூழலில் மேலும் 6 ஆண்டுகள் அதிபராக தொடர உள்ளார். 14 ஆண்டுகள் கழித்து படப்பிடிப்புக்காக கேரளா சென்றுள்ள நடிகர் விஜய்க்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக 2010ஆம் ஆண்டு காவலன் படத்தின் படப்பிடிப்புக்காக கேரளா சென்ற விஜய் அதன் பிறகு எந்த படப்பிடிப்புக்கும் அங்கு செல்லவில்லை. தற்போது வெங்கட் பிரபு இயக்கும் கோட் படத்தின் படப்பிடிப்புக்காக கேரளா சென்றிருக்கிறார். திருவனந்தபுரம் விமான நிலையம் சென்றடைந்த விஜயை காண ஏராளமான ரசிகர்கள் குவிந்தனர். விஜய் பயணித்த காரை ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டனர். இதில் விஜய் சென்ற கார் கண்ணாடி உடைந்து சேதமடைந்தது. இந்த காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. கோட் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு 4 நாட்கள் திருவனந்தபுரத்தில் நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. திருச்சி திருவெறும்பூரில் இஸ்லாமிய மக்கள் சிலர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சியின் 40வது வார்டுக்குட்பட்ட நறுங்குழல் நாயகி நகர் பகுதியில் உள்ள இடம் தங்களுக்கு சொந்தமானது என கூறி இஸ்லாமியர்கள் சிலர் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். அப்போது நிகழ்விடத்திற்கு சென்ற வட்டாட்சியர் நிலத்தை அளவீடு செய்த பிறகு இந்த விவகாரத்தில் தீர்வு காணலாம் என சமாதானம் பேசியுள்ளனர். சம்பந்தப்பட்ட இடம் பூங்கா நிர்வாகத்திற்கு சொந்தமானது என மாநகராட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதற்கு இஸ்லாமிய மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் திருவெறும்பூரில் திருச்சி தஞ்சை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனிடையே சர்ச்சைக்குரிய இடத்தில் யாரும் செல்லாதவாறு காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். நிலத்தை அளவீடு செய்யும் பணி இன்று நடைபெற்ற பின்னரே நிலம் யாருக்கு சொந்தம் என்பது தெரியவரும். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ரயில்வே பணியை உதறிவிட்டு காளான் வளர்ப்பில் அசைத்து வருகிறார் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ரமேஷ். 2020ஆம் ஆண்டு முதல் காளான் வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் ரமேஷ் மாதந்தோறும் 30,000 ரூபாய் வரை லாபம் கிடைப்பதாக கூறுகிறார். வாரத்தில் 2 முறையாவது காளானை உணவில் சேர்த்துக் கொள்ள அறிவுறுத்தும் ரமேஷ் காளான் வளர்ப்பு பற்றி தெரிந்து கொள்ள விரும்புவோருக்கு பயிற்சி வழங்க தயாராக இருப்பதாக கூறினார். இது வந்து விதை போட்ட ஒருபாடு ஒரு 21 நாள் கழிச்சு நமக்கு வந்து இதோட நம்ம பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம போடும்போதும் 21 நாள் கழிச்சு 21 நாளுக்குள்ள நமக்கு அதோட பெனிஃபிட்ஸு பூ வர ஆரம்பிக்கும். குறைந்த முதலீடு அதிக வருமானம் ஈட்டுறது தான் இது. இது ரொம்ப இந்த ஆஸ்ட்ரு மஷ்ரூம் வந்து தண்ணீர் வாட்டர் கண்டென்ட் உள்ளது அதிகமானது. இதில் எல்லாம் 100% வெஜ்ஜு தான். சிலவங்க வந்து நான்வெஜ்னு நினச்சிட்ருக்காங்க. 100% வெஜ்ஜு. நான்வெஜ்ஜில் இருக்கிற ஒரு ஐட்டம்ஸ் நம்ம என்னென்ன சத்துக்கள் என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே இதில் வந்து நமக்கு கிடைக்குது. வாரத்தில் 2 நாள் எடுக்கிறதுக்கான எடுத்தால் நமக்கு ரொம்ப பெட்டர். கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் இருந்து இறைச்சிக்காக கேரளாவுக்கு கொண்டு செல்லப்பட்ட பசுமாடுகளை காவல்துறையினர் மீட்டனர். ஒசூர் அருகே ஆனக்கல் தாலுகா ஹெப்பகோடி பகுதியில் சட்டவிரோதமாக பசுமாடுகளை கண்டெய்னர் லாரிகளில் அடைத்து கொண்டு செல்வதாக பசு பாதுகாப்பு தன்னார்வலர்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதனையடுத்து தேசிய நெடுஞ்சாலையில் வந்த லாரியை மடக்கி சோதனையிட்டதில் இறைச்சிக்காக பசுமாடுகளை கேரளாவுக்கு கொண்டு செல்வதாக ஓட்டுநர் தெரிவித்தார். ஆனால் அவரிடம் உரிய அனுமதி சீட்டு இல்லை என்பதை அறிந்த காவல்துறையினர் 20க்கும் மேற்பட்ட பசுமாடுகளை மீட்டு மாட்டுப்பண்ணைக்கு அனுப்பி வைத்தனா்.